नीद्वैक वर्णतां सर्वां सभां यः प्रभया स्वया शुद्धितामनयच्युत्तः शुद्ध्यै चन्द्रप्रभोस्तु नः देहप्रभेयवाक्यस्य आह्लादिन्यपि च बोधिनी तन्नमामि नभो भागे सुरतारा परिष्कृतम्। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्य अवसा श्री चंद्रप्रभ तीर्थंकराय नमो नमः। अनेवरुकुम वणक्कम। சென்ற பதிவில் பத்மநாபன் ஸ்ரீதர ஜனபதி கிட்ட போயிட்டு சம்சார மோக்ஷ தத்துவ தத்காரணங்களை கூறுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணார் இல்லையா, பகவானும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி அதோடு நிறுத்தணும். இப்போ அதை தொடர்ந்து பார்க்கலாம். சதுர்கதிஷு பரிபிரமணம் சம்சாரக தத்காரணம் கர்மபந்தனம். கர்மபந்தன காரணம் மித்யா தர்சனம் அவ்ரத பிரமாத கஷாய யோகம் என ஐந்தாகும். இதை ஒவ்வொரு வரியாக நான் படித்து சொல்கிறேன், ஏன்னா இதை நிறைய படிச்சுட்டோம்னா சொல்ல வராது. சதுர்கதிஷு பிரம்மணம் சம்சாரம், நாலு கதியில் சுத்துறது, பிரம்மணம்னா சுத்துறது, சுத்துறது தான் சம்சாரம். அதுக்கு காரணம் தற்காரணம் கர்மபந்தனம், அதுக்கு காரணம் கர்மபந்தமாகிறது. அந்த கர்மபந்தனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அஞ்சு காரணம் இருக்கு தான். அது என்னென்னா மித்யாத்வம், மித்யாத்த தர்சனம், மித்யா தர்சனம், அவ்ரதம், பிரமாதம், கஷாயம், யோகம், இந்த அஞ்சும். இதில் மித்யாத்வம் உள்ள வழி சேஷ சதுஷ்டயம் உள்ளதே ஆகும். மித்யாத்வம் ஒன்று இருந்ததுன்னா சேஷ சதுஷ்டயம் அப்படின்னா சேஷனா மீதி இருக்கிற சதுஷ்டயம் நாலும், மீதி இருக்கிற நாளும் கூடவே இருக்கும். எது எது மித்யாத்வம் இருந்ததுன்னா அவ்ரதம் பிரமாதம் கஷாயம் யோகம் இது நாளும் கூடவே இருக்கும். மித்யாத்வம் இன்றி அசம்யத்தனாகிய வழி சேஷத்ரயம் உள்ளதாகும். மித்யாத்வம் அழிஞ்சு அசம்யத்தனாகிய வழி அப்படின்னா அசம்யத்த சமயக் திருஷ்டி ஆகிட்டா, அதாவது நாலாவது குணஸ்தானத்துக்கு வந்துட்டா சேஷத்ரயம் உள்ளதாகும். சேஷத்ரயம் உள்ளதாகும், அதாவது மித்யாத்வத்தில் இருந்து அவ்ரத சமயக் திருஷ்டின்ற அந்த குணஸ்தானத்துக்கு வரும்போது அவ்ரதத்தோட மீதி மூணும் இருக்கும். என்னென்ன? பிரமாதம் கஷாயம் யோகம், இது மூணும் இருக்கும். பிரமத்த சம்யத்தனாகிய வழி சேஷத்வயம் உளவாகும். அடுத்தது பிரமத்த சம்யத்தன ஆயிட்டம்னா சேஷத்வயம் உள்ளதாகும், மீதி ரெண்டு இருக்கும், அதாவது கஷாயமும் யோகமும் இருக்கும். பிரமத்த சம்யத்தன்றது ஆறாவது குணஸ்தானம். இந்த ஆறாவது குணஸ்தானத்துக்கு வரும்போது யோகமும் கஷாயமும் யோகமும் இருக்கும். பிரமாத கஷாயம் உள்ள வழி ஒழிந்த ஒன்றும் உள்ளதாகும். இங்கே பிரமாத கஷாயம்ன்றது பிரமாத ரகித்த கஷாயம், பிரமாதம் இல்லாத அந்த கஷாயம் இருக்கும்போது மீதி ஒன்று இருக்கும், அது என்ன? யோகம், யோகம் மட்டும் இருக்கும். அகஷாய ரூபத்தில் யோகம் ஒன்றே ஆகும். அகஷாயம் கஷாயம் இல்லாத ரூபத்தில் யோகம் மட்டும் இருக்கும். அயோகா அவஸ்தையில் கர்மபந்தன பந்த நிபந்தன காரண பஞ்சக தற்காரிய பந்தன தற்காரிய சம்சரண சர்வசம்ஹாரமாகும். கஷாயம் இல்லாத போது யோகம் ஒன்று தான் இருக்கும். அப்போது அயோக அவஸ்தையில், அதாவது யோகமும் இல்லாத அவஸ்தையில் கர்மபந்தனத்துக்கு காரணமான அஞ்சும் என்னென்னா மித்யாத்வம் மித்யாத்வம் அவ்ரதம் பிரமாதம் கஷாயம் யோகம், இந்த அஞ்சும், இந்த அஞ்சு காரணங்களும் கர்மபந்தனத்துக்கு காரணமான இந்த அஞ்சையும் தற்காரிய பந்தனம் அதனோட காரிய பந்தங்களும்
அதனோட காரியமான தற்காரிய சம்சாரம் சர்வ சம்ஹாரம் அதனோட காரியமான சம்சாரம் இந்த சம்சாரமும் எல்லாமே சம்ஹாரம் ஆயிடும் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதாவது அதாவது மித்யாத்வம் இருந்ததுன்னா மீதி நாலு கட்டாயம் இருக்கும் மித்யாத்வம் இல்லாத அபிரதி சமயத்தை ஆயிட்டாருன்னா அப்போ மீதி மூணு இருக்கும் பிரமாதம் கஷாயம் யோகம் அதுக்கு பிறகு பிரமத்த சமயத்தை ஆகும்போது கஷாயமும் யோகமும் இருக்கும் கஷாயம் இருக்கும்போது யோகம் மட்டும் இருக்கும் கஷாயம் அழிஞ்ச நிலையில் யோகம் மட்டும் இருக்கும் அயோக அவஸ்தையில் யோகம் இல்லாத அவஸ்தையில் கர்ம பந்தனத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த அஞ்சும் இதனோட காரியமாக இருக்கிற சம்சாரமும் எல்லாமே சர்வமும் சம்ஹாரமாயிடும் அதாவது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இச்சொல்லப்பட்ட இடங்கள் தோறும் அவ காரணங்களை நிவாரித்தல் முகத்தால் சம்சார பிரதிபக்ஷ மோட்சத்திற்கு சாதனமானது சம்யக் தர்ஷன ஞான சாரித்திரமாகும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எது எது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்தந்த இடத்துல அந்தந்த காரணத்தை வந்து நம்ம அகற்றுதல் மூலம் அதை நிவாரித்தல் அதை நிவாரணம் பண்ணுறதால அந்த சம்சார பிரதிபக்ஷ மோட்சத்திற்கு சம்சாரத்துக்கு எதிரி பிரதிபக்ஷனா எதிரானது பிரதிபக்ஷமான மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கிறது சாதனமாகிறது சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயச் சாரித்திரம் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல அதை நிவாரிக்கிறதுக்கு சம்சாரத்தோட எதிரியான மோட்சத்திற்கு காரணமாக இருக்கிறது அந்த நிவாரணம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயச் சாரித்திரம் தத் சாத்திய மோட்சமாவது சம்சார நிவத்தியும் ஆத்மஸ்வரூபானந்த ஞானாத்திய அஷ்டகுண சம்யுக்த நித்யானந்த பர பிரம்மஸ்வரூபமாகும் தத் சாத்திய மோட்சமாவது அப்படின்னா இந்த சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயச் சாரித்திரத்தால் சாதிக்கப்படுற மோட்சமானது சம்சார நிவத்தியும் சம்சாரத்திலிருந்து விலகுதலும் நீங்குதலும் ஆத்மஸ்வரூபானந்த ஞானாத்ய அஷ்டகுண சம்யுக்த நித்யானந்த பிரம்மஸ்வரூபம் ஆகும் ஆத்மஸ்வரூபம் அனந்த ஞானம் முதலிய எட்டு குணங்கள் அஷ்டகுணங்கள் அவற்றோடு கூடிய நித்யானந்த பரபிரம்ம ஸ்வரூபம் ஆகும் அப்படின்னா இந்த சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயக் சாரித்திரத்து மூலமாக சாதிக்கப்படுற மோட்சன்றது என்னென்னா சம்சாரத்திலேருந்து நீங்கிறதும் அஷ்ட குணங்களோட நித்யானந்த பரமஸ்வரூபத்தை அடையிறதும் ஆகும் உக்த சம்சார மோக்ஷ சாதன குணங்கள் எல்லாம் ஒருங்கு தொகுத்து ஒரு கோவைப்படுத்தி சதுர்தச குணஸ்தானமாகும் இப்போ நம்ம சொன்ன இந்த சம்சார மோக சாதன குணங்கள் இந்த சம்சார மோக்ஷ சாதனம் சம்சாரத்தை மோக்ஷம் பண்ணுறதுன்னா விடுவிக்கிறது சம்சாரத்துலேருந்து விடுவிச்சுக்கிறது அதுக்குரிய சாதனங்கள்லாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஒன்றா தொகுத்து பார்த்தோம்னா அது பதினாலு குணஸ்தானமாகும் சதுர்தச பதினாலு குணஸ்தானமாகும் அது என்னென்ன ஒன்று மித்யா திருஷ்டி ஆசாதன சமயக் திருஷ்டி சமயக் மித்யா திருஷ்டி அசம்யத சமயக் திருஷ்டி சமயதா சமயத்தக பிரமத்த சமயத்தக அப்பிரமத்த சமயத்தக அபூர்வ கரணக அனிவிருத்தி கரணக சூக்ம சாம்பிராயிக்கக உபசாந்த கஷாய வீதராக க்ஷீண கஷாயக சயோகி கேவலி அயோகி கேவலி என இந்த மாதிரி பதினாலு குணஸ்தானங்களாக சொல்கிறாங்க என்னென்ன குணஸ்தானம் மித்யா திருஷ்டி குணஸ்தானம் ரெண்டாவது ஆசாதன சமயக் திருஷ்டி மூணாவது சமயக் மித்யா திருஷ்டி நாலாவது அசம்யத்த சமய திருஷ்டி அஞ்சாவது சமயத்தா சமயமம் ஆறாவது பிரமத்த சமயத்தம் ஏழு அப்பிரமத்த சமயத்தம் எட்டு அபூர்வ கர்ணம் ஒன்பது அனிவிருத்த கர்ணம் பத்து சூக்ம சாம்பிராயம் பதினொன்று உபசாந்த கஷாய வீத்தராக குணஸ்தானம் பன்னெண்டு ஷீண கஷாய குணஸ்தானம் பதிமூணு சயோகி கேவலி குணஸ்தானம் பதினாலு அயோகி கேவலி குணஸ்தானம்
இந்த நாலு குண இந்த பதினாலு குணஸ்தானம் இவற்றுள் மித்யாத்வ பிரகிருத்தி உதய வேறுபாட்டினாகிய மூட சம்யம விபர்யாச ஸ்வரூபத்ததாகிய மித்யாத்வ பரிணாமத்தால் சர்வஜ்ஞ வீத்தராக ஆப்தாதி தத்துவங்களில் அபிருச்சியின்றி அனாப்தாதி விஷய அபிலாஷ ரூபத்தில் நிகழ்கை மித்யா தர்சனம். இதில் மித்யா திருஷ்டி குணஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா, மித்யாத்வ பிரகிருதி, அந்த மித்யாத்வ பிரகிருதி இருக்கு இல்லையா, அந்த ஏழு பிரகிருதி, அந்த பிரகிருதி உதயத்தோட காரணத்தால் அதில் உண்டாகிற மூட சம்சய விபரிய, அந்த மயக்கம் சம்சயம்னா ஐயம் சந்தேகம், இந்த மாதிரி இருக்கிற விபரீதமான சொரூபத்தையுடைய மித்யாத்துவ பரிணாமத்தால் மித்யாத்துவ வேறுபாட்டால் சர்வஜ்ஞ வீத்தராக ஆப்தாதி தத்துவங்களில் சர்வஜ்ஞர் வீத்தராகர் ஆப்தர் அப்படிங்கிற இந்த தத்துவத்தில் அபிருச்சியின்றி இதில் வந்து பற்று இல்லாமல் அனாப்தாதி விஷய அபிலாஷ ரூபத்தில் நிகழ்கை மித்யா தர்சனம். அனாப்தா ஆப்தர் இல்லாத அனாப்தராக இருக்கிறவங்க அவங்க விஷயத்தில் அபிலாஷையை வச்சுக்கிறது, அது மேலே ஆர்வத்தை காட்டுறது, இது மித்யா திருஷ்டி. அதாவது இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு எது சரி எது மெய் காட்சி எது பொய் காட்சின்னே தெரியாது. தத்துவம் இல்லாத இருக்கிறதெல்லாம் தத்துவம்னு, குற்றமற்றவனே குற்றம்னு நினச்சிக்கிட்டு மாறுபாடு இல்லாத சாஸ்திரத்தை படிக்கிறதும் நல்ல தவமுடையவங்களை தூட்டுறதும் நல்லொழுக்கம் இல்லாதவங்கள போட்டுறதுமாக செய்வாங்க. இவங்க தான் மித்யா திருஷ்டி. அதனை உடையான் மித்யா திருஷ்டி. இந்த மித்யா தர்சனத்தை யார் உடையவராக இருக்கிறாங்களோ அவங்க மித்யா திருஷ்டி. மித்யாத்வ கர்மோதயத்தினால் அனாதியாகவே மித்யா திருஷ்டியாகி வாரான் என்றார்க்கு ஆசன்ன பவ்யத்துவமும் திரவியாதி சாதன பஞ்சகமும் தலைப்பெய்தவிடத்து அத பிரவருத்தா பூர்வ கர்ண அனிவிருத்தி கர்ணம் என்னும் கர்ணத்ரய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அனிவிருத்தியது அந்திம பாகத்து உதயம் செய்யா நின்ற மித்யாத்வ கர்மத்தினுக்கு அந்த அந்தர கர்ணம் செய்து மித்யாத்வ உதயம் இலதாகும். அனாதியாகவே காலங்காலமாகவே மித்யா திருஷ்டியாகவே வந்து இருக்கிறவங்களுக்கு ஆசன்ன பவ்யத்துவமும் திரவியாதி சாதன பஞ்சகமும், ஆசன்ன பவ்யனாகிறதுக்கும் திரவியாதி சாதன பஞ்சகம், இந்த திரவிய முதலிய சாதனங்கள் அஞ்சு சாதனங்கள் ஐவகை சாதனங்களும் தலை பெய்த விடத்து அத பிரவருத்த அபூர்வ கர்ண அனிவிருத்தி கர்ணம் என்னும் கர்ணத்ரயம், இது தலையெடுக்கிற நேரத்தில் அத பிரவருத்தம் அபூர்வ கர்ணம் அனிவிருத்தி கர்ணன்ற மூணு கர்ணங்களும் கைய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி மூன்று விதமான சுப மாறுதல்களை பரியாயங்களை ஏற்படுத்தி சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அனிவிருத்தியது அந்திம பாகத்து, அனிவிருத்தி கர்ணத்தோட அந்திம பாகத்து அந்திம சமயத்தில் உதயம் செய்யா நின்ற உதயத்துக்கு வராத இருக்கிற மித்யாத்வ கர்மத்தினுக்கு அந்த கர்ணம் செய்து அதனை அழித்து மித்யாத்வ உதயம் இல்லாததாக ஆக்கும். அதுபோது சம்யக் தர்சனம் உற்பத்தமாகும். அந்த நேரத்தில் சம்யக் தர்சனம் உற்பத்தமாகும். உற்பன்ன சம்யக் தர்சனத்தாலும் அனிவிருத்தி பரிணாமத்தாலும் மேல் உதயம் செய்வதற்கு நின்ற மித்யாத்வ கர்மம் திரிபாகப்படும். அப்போ உதயமாகிற சம்யக் தர்சனத்தாலையும் அனிவிருத்தி பரிணாமத்தாலும் அனிவிருத்தி கர்ண பரிணாமத்தாலையும் இப்போ உதயம் செய்வதற்கு இருக்கிற மித்யாத்வ கர்மம் இருக்குதே அது மூணு பாகமாக ஆகுது, மூணு வகையாக பிரியுது. என்னென்னா மித்யாத்வம் சம்யக் மித்யாத்வம் சம்யக் பிரகிருதி என இந்த மாதிரி மூணு மித்யாத்வம் சம்யக் மித்யாத்வம் சம்யக்த பிரகிருதி அப்படின்னு மூணு விதமாக பிரியுது இந்த மித்யாத்வ கர்மம். இம்மையும் இழந்து உதயம் செய்யாமல் உபசமித்தலும் அனந்தானுபந்தி சதுஷ்டயங்களை ஸ்வமுகோதயம் தவிர்த்தலும் ஆகிய
சப்த பிரகிருதி உபசமத்தோடு கூடி உபசம சம்யக் தர்சனம் ஒரு அந்தர் முகூர்த்தம் எழுவதாய விது அதனது கடைக்கண் ஏகசமயாதி ஷடாவளி காலத்துள் எங்கேனும் ஒரு வழி தர்சன விரோதியாகிய அனந்தானுபந்திகளுள் யாதானும் ஒன்று ஸ்வமுகோதயம் செய்யா நிற்ப சம்யக் தர்சன பங்கமாகும். இந்த மூணும் உதயம் செய்யாமல் உபசமத்தில் இருக்கும்போது எதது மித்தியாத்துவம் சமயக் மித்தியாத்துவம் சமயக்தம் இது மூணும் உதயத்தில் இல்லாமல் உபசமித்து இருக்கும்போது அனந்தானுபந்தி சதுஷ்டயம் அனந்தானுபந்தி மான் குரோதம் மானம் மாயா லோபம் ஆகிய இந்த நாளும் ஸ்வமுகோதயம் தவிர்த்தலும் அந்த அனந்தானுபந்தி பிரகிருதிகள் நாளையும் உதயமாகாமல் தவிர்த்தலும் இந்த மாதிரி இந்த சப்த பிரகிருதி என்னென்ன சமயத்துவம் மித்தியாத்துவம் சமயத்துவ மித்தியாத்துவம் சமயத்துவ பிரகிருதி அடுத்தது அனந்தானுபந்தி குரோதம் அனந்தானுபந்தி மானம் அனந்தானுபந்தி மாயா அனந்தானுபந்தி லோபம் இந்த ஏழு பிரகிருதிகளும் உபசமத்தோடு கூடி உபசம சமயக் தர்சனம் ஒரு அந்தரம் இந்த ஏழு பிரகிருதிகளும் உபசமத்தோடு இருக்கும்போது உபசம சமயக் தர்சனம் அப்படிங்கிறது ஒரு அந்தர் முகூர்த்தம் ஒரு அந்தர் முகூர்த்தத்துக்கு வருது அந்த உபசம சமயக் தர்சனத்தோட கடைசியில் ஒரு அந்த அந்தர் முகூர்த்தத்தில் கடைசியில் ஒரு ஏக சமயமோ இல்லை ஷட் ஆவலியோ ஒரு சமயமோ இல்லை ஷட் ஆவலி ஆறு ஆவலி காலம் அதுக்குள்ளே எங்கேயாவது ஏதாவது ஒரு வழியில் அந்த 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 நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் இந்த தர்சன விரோதிகளாகிய தர்சன விரோதியாகிய அனந்தானுபந்திகள் இந்த தர்சன விரோதிகளாகிய அனந்தானுபந்தி குரோதமான மாயான லோபம் இருக்குல்ல இது நாளத்தில் ஏதாவது ஒன்று சுவமுக உதயம் செய்யான் இருப்பா அதாவது தானே உதயம் ஆகிடுத்துனா ஏதாவது ஒன்று தன்னோட எழுச்சி செஞ்சு உதயம் ஆயிடுச்சுன்னா அப்போ சமயக் தர்சனம் பங்கமாகும் அப்போ அந்த உபசம சமயக் தர்சனம் விட்டு போகும் ஆகிய விடத்து சாக்ஷா மித்யா திருஷ்டி ஆதற்கு அபிமுகம் செய்து அனந்தானுபந்தி கஷாயத்தோடு நின்ற நிலைமை ஆசாதன சமயத்துவமாகும் அதனையுடையான் ஆசாதன சமயக் திருஷ்டிகி அந்த மாதிரி சமயக் உபசம சமயக் தர்சனம் அப்படி விட்டு போகிற நேரத்தில் சாக்ஷாத் மித்யா திருஷ்டி ஆகிறதுக்கு அபிமுகம் செய்து தலைப்பட்டு அனந்தானுபந்தி கஷாயத்தோடு நின்றன அனந்தானுபந்தி கஷாயங்களோட கூடிய நிலை தான் வந்து ஆசாதன சமயத்துவம் அதாவது இரண்டாவது குணஸ்தானம் ஆசாதன சமயத்துவ குணஸ்தானம் இருக்குது இல்லையா அது அதனை உடையவன் வந்து ஆசாதன சமயக் திருஷ்டி ரெண்டாவது குணஸ்தானத்தில் இருக்கிற சமயக் திருஷ்டி ஆசாதன சமயக் திருஷ்டி எப்படின்னா அந்த உபசம சமயக் சமயக் தர்சனம் வந்து அது அந்த ஒரு அந்தர் முகூர்த்தத்தில் கடைசி ஒரு சமயத்துலேயோ இல்லை ஒரு ஆறு ஆவலி காலம் மீதி இருக்கிற நேரத்துலேயோ இந்த அனந்தானுபந்தி பிரகிருதி நாளத்தில் ஏதாவது ஒன்று உதயம் ஆகும்போது அந்த உபசம சமயக் தர்சனம் விடுபட்டு போகுது அந்த நிலையில் திருப்பி அவன் வந்து மித்யா திருஷ்டி ஆகிறதுக்கு ஆகிற நிலைமையில் இருக்கிற அனந்தானுபந்தி கஷாயத்தோடு இருக்கும்போது அந்த நிலைமை ஆசாதன சமயத்துவம் சமயத்துவம் அதை உடைய வந்து ஆசாதன சமயக் திருஷ்டி இரண்டாவது குணஸ்தானத்துடையவன் சமயக் மித்யாத்வ பிரகிருத்தியது உதயத்தில் சமயக் திருஷ்டிவத் விசுத்த திருஷ்டியும் மித்யாத்த திருஷ்டிவத் விதத்த திருஷ்டியும் அன்றி உபயாத் மகமான பரிணாமமுடையான் சமயக் மித்யா திருஷ்டியாகும் சமயக் மித்யாத்த பிரகிருதி இதில் சமயக் திருஷ்டிவத்து சமயக் திருஷ்டியை போன்ற விசுத்த திருஷ்டியும் சுத்தமான திருஷ்டியும் மித்யா திருஷ்டிவத் மித்யா திருஷ்டியை போல விதத்த திருஷ்டியுமன்றி உண்மையில்லாத திருஷ்டி சுத்தமற்ற திருஷ்டி அப்படி அது மாதிரி சமயக் திருஷ்டி மாதிரி சுத்தமான திருஷ்டியும் இல்லை மித்யா திருஷ்டி மாதிரி பொய்யான திருஷ்டியும் இல்லை உபயாத்மகமான ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற பரிணாமமுடையவன் சமயக் மித்யா திருஷ்டி இந்த மாதிரி
மொத்தமே அப்படியே மித்யா திருஷ்டி மாதிரியும் இல்லை, மொத்தமே சமய திருஷ்டி மாதிரியும் இல்லை, ரெண்டு கலந்த கலவையாக மிஸ்ரமாக இருக்கிறாங்க. முன் சொல்லிய உபசம சமயக் தர்சனமே சமயத்த பிரகிருத்திய உதயத்தோடு கூடி நின்ற வேதக சமயக் தர்சனமே சப்த பிரகிருதி க்ஷயத்தில் உற்பன்னமாகிய ஷாயிக்க சமயக் தர்சனமே என்றிவற்றின் ஒன்றினோடு கூடி சாரித்திர பரிணாமம் ஒன்றும் இன்றி நிற்கின்றவன் அசம்யத சமயக் திருஷ்டியாகும். முன் சொல்லி உபசம சமயக் தர்சனம், இந்த முன்னாடி சொன்ன உபசம சமயக் தர்சனம் தான் சமயத்த பிரகிருதி உதயத்தோடு கூடிய, இந்த சமயத்த பிரகிருதி உதயத்தோடு கூடின அந்த சமயத்த பிரகிருதி உதயத்தோடு கூடி நிற்கிற வேதக சமயக் தர்சனம், அதுதான் வந்து வேதக சமயக் தர்சனம். சப்த பிரகிருதியும் அழிந்த சப்த பிரகிருதி சயத்தில் அழிந்தபோது உற்பன்னமாகிய அப்பொழுது தோன்றுகின்ற ஷாயிக்க சமயக் தர்சனமே, ஷாயிக்க தர்சனம் என்றவற்றில் ஒன்றுடன் கூடி சாரித்திர பரிணாமம் ஒன்றும் இல்லாம், ஷாயிக்க தர்சனம் சமயக் தர்சனம் மட்டும் இருக்கும், ஆனால் சாரித்திர பரிணாமம் ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு விரதங்கள்லாம் எதுவும் காக்க மாட்டாங்க, அவிருதியாக இருப்பாங்க. எப்படின்னா அவங்க தத்துவத்தில் அசையாத நம்பிக்கை வச்சுருப்பாங்க, சமயக் தர்சனம் அதான். அதனால் இவங்க மோகினிய கர்மத்தோட இந்த அனந்த அனுபந்தி குரோதமான மாய லோபம் அதையும் மித்யாத்துவம் சமயக் மித்யாத்துவம் சமயக் பிரகிருதி இந்த ஏழுத்தையும் ஓரளவு கட்டுப்படுத்திடுவாங்க. இவங்க வந்து விரதம் இல்லாதவராக இருந்தால் கூட நற்காட்சியோட இருப்பாங்க, ஆனால் விரதங்கள் இருக்காது. அதுதான் இந்த சாரித்திர பரிணாமம் ஒன்றுமின்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அசம்யத்த சமயக் திருஷ்டி, இது நாலாவது குணஸ்தானம். ஸ்தாவர விஷய ஹிம்சாதி பிரபுத்தியும் ஜங்கம விஷய நிவத்தியும் முதலான உபய பரிணாமமுடையான் சமயத்தா சமயத்தனாகும். சமயத்தா சமயத்த அப்படிங்கிற அஞ்சாவது குணஸ்தானம், அதாவது ஸ்தாவர விஷயத்தில் ஸ்தாவரம் அந்த ஏகேந்திர ஜீவன் அந்த விஷயத்தில் வந்து ஹிம்சையெல்லாம் செய்வாங்க, அதில் கொஞ்சம் ஹிம்சை பிரவிற்த்தி இருக்கும், ஈடுபாடு இருக்கும். ஜங்கம விஷயம், ஜங்கமனா மூவிங், மூவ் பண்ணுறது, அப்படியே திரச ஜீவன்கள், திரச ஜீவன்கள் விஷயத்தில் வந்து ஹிம்சை நிவத்தி, ஹிம்சையை வந்து செய்ய மாட்டாங்க, அதுலேருந்து நீங்குவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பரிணாமங்களை உடையவங்களாக இருக்கிறவங்க அதான் சமயத்தா சமயத்தை அசமயத்தை, சமயத்தா சமயத்தை பரிணாமம். இது இவங்க வந்து நாலாவது அஞ்சாவது குணஸ்தானம். பிரமத்த சமயத்தன் அடுத்தது சம்பூர்ண சம்யம சக்தியுடையனாகியும் மெல்லியவாகிய விகதா கஷயே கஷாயேந்திரிய இந்திரிய நித்ரா பிரணய பிரமாத பரிணாமத்தோடு கூடியவன் பிரமத்த சமயத்தனாகும். சம்பூர்ண சம்யம சக்தியுடையனாகியும் சம்பூர்ணமாக சமயம சக்தி புலநடக்கம் உடையவனாக இருந்தால் கூட மெல்லியவாகிய விகதா கஷாயேந்திரிய நித்ரா பிரணய பிரமாத பரிணாமத்தோடு கூடியவன். விகதா விகதானா நாலு விகதைகள் இருக்குது இல்லை, ஸ்திரீ கதை, ராஜகதை, உணவு கதை, திருடு கதை, இந்த நான்கு விகதைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட. நித்ரா இருக்கும், பிரணய பிரமாத பிரமாதம் இருக்கும், நித்ரா பிரணய நித்ரா இருக்கும், பிரமாதம் இருக்கும், விழிப்பின்மை இருக்கும். இந்த பரிணாமத்தோடு கூடிய இருக்கிறவங்க வந்து பிரமத்த சமயத்தனாகும். அதாவது சமயம சக்தி அடக்கம் புலனடக்க சக்தி இருந்தால் கூட இந்த வீக்கதையை பற்றி பேசுறது, அப்போ வீக்கதை பேசுறதுன்னா கொஞ்சம் புலனடக்கம் இல்லாமல் இருந்தால் தான் வீக்கதை பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அதை செய்கிறாங்க, புலநடக்கம் செய்கிறாங்க, புலநடக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க, தூக்கம் நிறைய பண்ணுறாங்க, பிரமாதத்தோடு இருக்கிறாங்க, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மாறுதல்களோடு இருக்கிறவங்க இவங்க பிரமத்த சமயத்தன் அப்படின்றாங்க. அப்படிங்கிற ஆறாவது குணஸ்தானம்
वस्तु निवृत्ति विषय निवृत्ति गुणानुरागम ज्ञान प्रवृत्ति ध्यान प्रवृत्ति एन्नुं पंचवित संपूर्ण सम्यमोपयोगंगलो ओन्रिनोडु कूडि निंदान अप्रमत्त सम्यत्तनागुं वस्तु निवृत्ति அப்படின்னா வஸ்துக்களை துறக்கிறது நிவிருத்தி பண்ணுறது துறந்துடுறது விஷய நிவிருத்தி விஷய சுகங்களிலையும் துறந்துடுறது குணானுராகம் குணத்தில் அனுராகம் குணங்களில் பற்று வச்சிருக்கிறது ஞான பிரவருத்தி ஞானத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கிறது தியான பிரவருத்தி தியானத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கிறது அதாவது ஊக்கமாக இருக்கிறது இந்த அஞ்சு வித சம்பூர்ண சம்யமோ உபயோகங்களோ ஒன்றினோடு இந்த அஞ்சு வகை சம்பூர்ண சம்யம உபயோகங்கள் இருக்கு இல்லையா இது அஞ்சும் எதது வஸ்து நிவர்த்தி விஷய நிவர்த்தி குணானுராகம் ஞான பிரவருத்தி தியான பிரவருத்தி இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றுத்தோடு ரொம்ப ரொம்ப ஒன்றி போய் இருக்கிறவர் ஒன்றினோடு கூடி நின்றான் ஒன்றினோடு கூடியவன் அப்புறமத்த சமயத்தன் ஆகும் இது உங்கள் ஏழாவது குணஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஸ்ரேணிஸ்தானங்களுள் பிரதமம் அபூர்வ கரணம் என்னும் சுபபரிணாமத்தோடு கூடிய தர்ம சுக்ல தியானங்கள் ஒன்றினால் கர்மஸ்தித்தியத்து பாகங்களை நிர்ஜரிப்பிப்பான் அபூர்வ கரணனாகும் இந்த குணஸ்தானி ஸ்ரேணிஸ்தானங்களுள் பிரதமம் அபூர்வ கர்மம் முதல்ல அபூர்வ கர்ணம் அப்படின்றது சுப பரிணாமத்தோடு கூடிய தர்ம சுக்ல தியானம் இந்த தர்ம சுக்ல தியானத்தில் ஏதாவது ஒன்றுத்தால் கர்மஸ்தித்தி பாவங்களை அனுபவங்களை கர்மஸ்தித்தி அனுபவங்களை அந்த கர்மஸ்தித்தியும் அனுபவங்களையும் நிர்ஜரிப்பான் அப்படின்னா திறந்துடுவான் வெற்றி கொண்டுவான் அவன் தான் அபூர்வ கர்ணன் அதாவது இந்த அபூர்வ கர்ணம்ன்றது சுப பரிணாமத்தோடு கூடிய ரெண்டு தியானத்தில் ஒன்று தர்ம சுக்ல ஏதாவது ஒரு தியானத்தால் கர்மஸ்தித்தியும் அனுபவத்தையும் அதை நிர்ஜரி பண்ண ஒழிச்சிடுவான் இல்லாமல் பண்ணுவான் அது அபூர்வ கர்ண குணஸ்தானம் எட்டாவது குணஸ்தானம் அனிவிருத்தி சுப பரிணாமத்தோடு கூடிய தியான துவயத்தில் ஒன்றினால் கர்மங்களை சயப்பித்தல் ஒன்றோ சாரித்திர மோகங்களை உபசமிப்பித்தல் ஒன்றோ செய்வான் அனிவிருத்தியாகும் அனிவிருத்தி சுப பரிணாமத்தோடு கூடி அனிவிருத்தி சுப அனிவிருத்தி குணஸ்தானன்றது சுப பரிணாமத்தோடு கூடி தியானத்வயம் அதான் தர்ம சுக்ல தியானம் இந்த ரெண்டு தியானத்தில் ஒன்றுத்தால் கர்மங்களை சயம் செய்கிறதோ இல்லை சாரித்திர மோகங்களை உபசமம் செய்கிறதோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்வாங்க அதுதான் வந்து அனிவிருத்தி குணஸ்தானம் அடுத்தது தியான துவயத்தில் ஒன்றினால் சர்வ மோகங்களையும் சூக்ஷ்ம லோப மொழிய கெடுத்தொன்றோ உபசமித்தொன்றோ நின்றான் சூக்ஷ்ம சாம்பிராயனாகும் இது பத்தாவது குணஸ்தானம் இதில் இந்த ரெண்டு வகை தியானம் தியான துவயத்தில் தர்ம சுக்ல இந்த ரெண்டு தியானத்தில் ஏதாவது ஒரு தியானத்தின் மூலம் சர்வ மோகங்களையும் எல்லா மோகத்தையும் சூக்ஷ்ம லோபம் அதோட சூக்ஷ்ம லோபம் இதையும் ஒழிய கெடுக்கிறது அது அழிக்கிறாரோ இல்லை உபசமிக்கிறாரோ உபசமம் பண்ணுறாரோ அவர் வந்து சூக்ஷ்ம சாம்பிராயன் அப்படின்னு பத்தாவது குணஸ்தானத்தில் இருக்கிறவங்க சர்வ மோகங்களையும் உபசமிப்பான் உபசாந்த கஷாய வீத்தராகன் எல்லா மோகங்களையும் அடக்கி உபசமம் பண்ணி வச்சிருக்கிறவர் உபசாந்த கஷாயன்ற பதினொன்றாவது குணஸ்தானத்தவர் சர்வ மோகங்களையும் கெடுத்தான் சீன கஷாயன் எல்லா மோகங்களையும் அழிச்சிடுறது அதுக்கு முன்னாடி வந்து உபசமம் பண்ணி வைக்கிறாங்க பன்னெண்டாவதுல வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறவங்க சீன கஷாயம் சீன கஷாயம் ஏகத்துவ வீத்தர்க்க விசாரம் என்னும் சுக்ல தியானத்தால் ஞான தர்சன ஆவரண அந்தராய காதி கர்ம க்ஷயம் செய்து சகல சதுஷ்டய யுக்த பரமார்ஹந்த்ய ப
பதத்து நின்றான் சயோகி கேவலியாகும். இப்போ இந்த 12வது குணஸ்தானத்தில் மோகம் ஃபுல்லாக சுத்தமாக போயிடுச்சு, மோகங்களாம் போயிடுச்சு, காதி கர்மத்தில் மோகனியம் போயிடுச்சு. அடுத்தது ஏக்கத்துவ வீத்தர்க்க வீச்சாரம் அப்படின்னு சுக்ல தியானத்தில் இது ஒரு விதமான ஏக்கத்துவ வீத்தர்க்க வீச்சாரம்ன்ற சுக்ல தியானத்தால் ஞானாவரணியும் தர்ஷனாவரணியும் அந்தராயம் இந்த மீதி மூணு காதி கர்மத்தை சயன் செய்து சகல சதுஷ்டய யுக்த சகல சதுஷ்டயம் யுக்த பரமார்ஹந்த்ய பதத்து பரமார்ஹந்த்ய பாதம் அந்த பதத்தை அடைகிறவர் சயோக கேவலி. சயோக கேவலின் போது உடம்போடு இருக்கிற கேவலி அர்ஹந்தர். அந்த நாலு காதி கர்மாவையும் மீதி மூணு காதி கர்ம 12வது ஸ்தானத்தில் குணஸ்தானத்தில் மோக கஷாயத்தை பண்ணிட்டாங்க. மீதி மூணு காதி கர்மத்தை இந்த 13வதுல ஏகத்துவ வீத்தர்க்க விசாரம்ன்ற சுக்ல தியானத்தால் சயம் செஞ்சுட்டு அனந்த சதுஷ்டயத்தை அடைஞ்சிடுறாரு. அப்படின்னா அனந்த ஞானம், அனந்த தர்சனம், அனந்த வீரியம், அனந்த சுகம் இந்த நாலு, இந்த நாலும் சேர்ந்தது அனந்த சதுஷ்டயம். இதை 13வது குணஸ்தானத்தில் அடைஞ்சிடுறார். மனோவாக்காய வர்க்கன நிவத்தித்த பாதர சூக்ஷ்மமாகிய யோகத்ரயங்களை நிரோதித்து நின்றான் அயோகி கேவலியாகும். அடுத்தது மனோவாக்கு காயம், மனம் வாக்கு காயம். இதனால் இருக்கிற அந்த வர்க்கணைகள், அந்த வர்க்கணைகளை மன வர்க்கணை, வாக்கு வர்க்கணை, காய வர்க்கணை இவங்க இதெல்லாம் இது மூலமாக நீங்காமல் இருக்கிற இதனால் இருக்கிற என்ன இருக்குது பாதர சூக்ஷ்மமாகிய யோகத்ரயங்களை தடுத்து இந்த பாதரமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கிற மூன்று யோகங்களையும் தடுத்து நிறுத்துகிறவர் அயோகி காவலி ஆயிடுறாரு. ததந்தத்து வியூபரத்த கிரியா நிவத்தி என்னும் பரம சுக்ல தியானத்தால் காதி கர்ம க்ஷயம் செய்து அபவர்க்க பரபிரம்ம ரூபோத்பத்தியாகும். அதுக்கு முடிவில் வந்து வியபரத்த கிரியா நிவத்தி அப்படின்ற பரம சுக்ல தியானத்தை பண்ணி காதி கர்மம் அழியன்னு போட்டிருக்காங்க. காதி இல்லை, இதா அகாதி கர்மம். முதல்ல காதி கர்மம் அழிச்சிட்டு தான் அயோக கேவலி சயோக கேவலி ஆகிட்டார். இப்போ அழிக்கிறது வந்து அகாதி கர்மம். அகாதி கர்மத்தையும் அழித்து மோட்சத்தில் அப்பவர்க்கம்னா மோட்சத்தில் பரபிரம்ம ரூப உற்பத்தி ஆகும், பரபிரம்மராக ஆகிடுறாங்க. இவற்றுள் பிரதம திரய குணஸ்தானம் ஒழிய சேஷ குணஸ்தானங்கள் யதா சம்பவம் மோட்ச சாதனமாகும். இந்த 14 குணஸ்தானத்தில் முதல் மூணு குணஸ்தானம் தவிர மீதி எல்லாமே ஒரு யதாசமம் மோட்சத்துக்கு சாதனமாக தான் ஆகும். ஏன்னா இது அந்த 4வது குணஸ்தானம் வரும்போது சமயக் தர்ஷனம் வந்துடுது. அதனால் அதிலிருந்தே அது அந்தந்த குணஸ்தானக்கு ஏற்ற மாதிரி மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சாதனை பண்ணிக்கிட்டே போவாங்கன்றாங்க. இதோட இன்றைக்கி இதை முடிச்சுக்கலாம். இன்னும் இதனோட இந்த புத்தகத்தில் கீழே வந்து எப்படி எப்படியெல்லாம் தர்ம உபதேசம் பண்ணாருன்றதெல்லாம் இருக்குது. அதையும் படிச்சுட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறமா மீதியே அவர் துறவரம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பதிவு நீண்டு போச்சு, அனைவரும் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.